அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சிக்ஸ்த்து சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்கே சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 முக்கோணவியல் அப்படின்ற பாடத்தில் பயிற்சி 3.4 25வது வினாவுக்கான தீர்வை ஒரு மாற்று முறையில் நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் நினைவில் வைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், கூட்டு கோணங்களுக்குரிய முற்றொருமையல், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் ஃபார் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு 4 ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம், 6 ஃபார்முலா படிச்சிருப்போம். அதில் நமக்கு இந்த கணக்குக்கு தேவையான 2 சூத்திரங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவுக்குரிய சூத்திரத்தையும் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்குரிய சூத்திரத்தையும் நீங்கள் நினைவில் வைத்திருக்கோங்க. அந்த சூத்திரம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க கணக்கு போகலாம். பயிற்சி 3.5 25வது வினா. தரவு என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா பிளஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மற்றும் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டேன் பை எனில் சைன் தீட்டா மைனஸ் பை இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 1 பை கே பிளஸ் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா என்ன நிறுவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல கொடுக்கப்பட்ட தரவு விவரத்தை சமன்பாடு 1 வச்சுருக்கேன், அதாவது தீட்டா பிளஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்றது ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது கொடுக்கப்பட்ட கிவன் டேட்டாவை, அதாவது டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டேன் பை அப்படின்றது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். எதுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னால், நான் நிரூபிக்க வேண்டியதை பார்த்தேன்னு சொன்னால் எல்லாமே சைனில் இருக்குது, ஆனால் கொடுக்கப்பட்ட கிவன் டேட்டா என்னன்னு கேட்டால் டேனில் இருக்குது. அப்போ நமக்கு டேன்ன்றது தேவைப்படாததுனால டேன் தீட்டா என்ன எழுதுறேன், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு சைன் பை டிவைட் பை காஸ் பைன்னு எழுதுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் பை இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு சைன் பை காஸ் தீட்டா. அப்போ கொடுக்கப்பட்ட ரெண்டாவது கிவன் டேட்டா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். அப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் பையோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், கே இன்ட்டு சைன் பை இன்ட்டு காஸ் தீட்டாக்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ இது மாறுபட்ட முறை என்ன நிரூபிக்கணுன்றத பார்த்துக்குங்க. இதில் மாறுபட்ட முறைனா என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற ஆசிரியர்கள் ஒரு டிவிடெண்டோ காம்பவுண்டோ ரூல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் வேறு ஒரு முறையான மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இன்றைக்கி ஆர்ஹெச்எஸ்ஸில் வந்து எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறேன். அதுதான் நான் கையாளக்கூடிய ஒரு மாற்று முறை. இப்போ வலது பக்கத்தை பார்க்குறோம். வலது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, கே மைனஸ் 1 டிவைடட் பை கே பிளஸ் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டாவில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக தீட்டா பிளஸ் பைன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இந்த கூட்டு கோணங்களுக்குரிய முற்றொருமைகள் சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலா படி சைன் தீட்டா பிளஸ் பையை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன். அடுத்து ரெண்டாவது டேட்டா, கொடுக்கப்பட்ட ரெண்டாவது டேட்டாவில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் பைன்றது எதுக்கு ஈக்குவல், கே இன்ட்டு சைன் பை இன்ட்டு காஸ் தீட்டாக்கு ஈக்குவல். அப்போ இதுக்கு பதிலாக இதை எழுதியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு டேர்மிலிருந்து எது காமனாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சைன் பை இன்ட்டு காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துகிட்டேன்னு சொன்னால் கே பிளஸ் 1 இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற கே பிளஸ் 1 டினாமினேட்டர் இருக்கிற கே பிளஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது சாதாரண மல்டிப்ளை பண்ணுறேன், கே இன்ட்டு சைன் பை காஸ் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு சைன் பை காஸ் தீட்டான்னு சொன்னால் சைன் பை காஸ் தீட்டா. எடுத்து அடுத்த ஸ்டெப்பு திரும்ப கே இன்ட்டு சைன் பை காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம ஈக்குவேஷன் 2 படி இது எப்படி இதெல்லாமா, சைன் தீட்டா காஸ் பைன்னு எழுதலாம். அடுத்த ஸ்டெப், அப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் பை அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ இதுக்கு ஈக்குவல் சைன் தீட்டா மைனஸ் பைக்கு ஈக்குவல். இதுதான் இடது பக்கம். இதுதான் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் நிரூபிக்கக்கூடிய ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட மிக எளிமையான முறை. இந்த வினா கேட்கப்பட்டால் முழு மதிப்பெண்கள் பெற என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.